வணக்கம் நண்பர்களே. அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை, அத்தியாயம் 2. எங்கோ தூரத்தில் குரல் கேட்டது. சட்டென்று அத்தனை பேரும் வில்லை எடுத்து அம்பு தொடுக்க தயாரானார்கள். திடீரென்று இடப்புறம் இருந்து புதருக்கு நடுவே இருந்து பெரிய கேடயத்தோடு ஒரு வாலிபன் குதிரையில் அவர்களை தாண்டி போக சகலரும் சரமாரியாக அவன் கேடயத்தை தாக்கினார்கள். ஒரு அம்பு அவன் தலையில் பட்டதும் அவன் திரும்பி நின்று கோபமாக கத்தினான். அவன் கத்துவதை பார்த்து மற்றவர்கள் சிரித்தார்கள். யாருடைய அம்பு என்று அவன் கண்டுபிடித்து விட்டு எய்தவன் அருகே வந்து பளீரென்று அறைந்தான். இது உருண்டை நுனி அம்பு. கூர் நுனியாக இருந்தால் என் மண்டை பொத்து போயிருக்கும். அடிபட்டு நான் இறந்து போயிருந்தால் என் தாய் உன்னை மிதித்தே கொன்றிருப்பாள். இனி ஒழுங்காக விளையாடு என்று எச்சரித்தான். அடித்தவனை விளக்கி பயந்தவனை ஒரு மத்திய வயதுள்ளவன் அணைத்து கொண்டான். அப்படித்தானடா, 20 அம்பில் ஒரு அம்பு தவறாக விழும். இதற்கு போய் பயந்தால் நீ குதிரையில் ஏறாதே, வேறு யாரேனும் ஏறுவார்கள் என்று சீறினான். குதிரையில் வந்தவன் விலகி கொண்டு போக மறுபடியும் அந்த விளையாட்டு தொடர்ந்தது. இந்த முறை அடிபட்ட இளைஞனுக்கு கோபம் அதிகம் இருந்தது. அவனுடைய உருண்டை விளம்பு அந்த புறம்பு கடகத்தை துளைத்து கொண்டு உள்ளே போய் நின்றது. எல்லோரும் கைதட்டி பாராட்டினார்கள். செம்மண் பரப்பில் பெரிய குழி வெட்டப்பட்டிருந்தது. ஒருபனை அகலம், ஒருபனை ஆழம், ஒருபனை நீளம் கொண்ட குழி அது. உள்ளுக்குள் இறங்கி எல்லா பக்கமும் கத்தியை சுழற்றி கத்தியை மண்ணில் செருகி இழுத்தார்கள். அடுக்கி வைக்கப்பட்ட மண் மூட்டையின் மீது தோளால் இடித்து விழுந்தார்கள். ஒருவர் கையை ஒருவர் ஊன்றி கரணம் அடித்தார்கள். உள்ளே வெப்பம் அதிகமாக இருந்தது. வியர்வை பொங்கி வழிந்தது. சுற்றிலும் உள்ள செம்மண் நிறம் ஒரு கோபத்தை கிளறியது அவர்களுக்குள்ளே. மேலே நின்று கொண்டிருந்த முதியவர்கள் இன்னும் வேகம், இன்னும் வேகம் என்று பல்லை கடித்து உத்தரவிட்டார்கள். வீரர்கள் விரி பிடித்தது போல ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். கயிற்றில் கட்டப்பட்ட மணல் மூட்டைகள் முதுகிலும் முகத்திலும் வந்து மோதின. மணல் மூட்டையின் தாக்குதல்களை மார்பில் வாங்கி கொண்டார்கள் அவர்கள். சிலருக்கு உதட்டிலும் கையிலும் சிராய்த்து உதிரம் பெருகியது. வியர்வை அதைவிட பொங்கியது. ஹை என்று ஒரு பெரியவர் குரல் கொடுக்க சட்டென்று எல்லோரும் நின்றார்கள். மேலேறுங்கள் என்று உத்தரவிட சவுக்கு கம்பில் கால் வைத்து மேலே வந்தார்கள். காயம்பட்டவர்களுக்கு குப்பியிலிருந்து மருந்து இடப்பட்டது. அவர்கள் சலசலத்து பேசிக்கொண்டு ஆற்றங்கரை நோக்கி நடந்தார்கள். சிலர் செடிகளுக்கு பின்னால் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். யாரோ ஒருவன் குரல் கொடுத்தான், ஐயன் வயிறு வலிக்கிறது. அந்த முதியவர் அருகே போய் அவனை பார்த்தார். அவனை தள்ளி உட்கார சொன்னார். அவனுடைய மலத்தை உற்று பார்த்தார். பூச்சி இருக்கிறது. அத்திப்பழம், கொய்யாப்பழம் போன்ற ஏதாவது சாப்பிட்டாயா? எந்த பழத்தையும் ஆராயாமல் உண்ணாதே. ஆற்றங்கரையில் நிறைய தண்ணீர் குடித்து விட்டு 100 முறை குதி, சகலமும் சரியாகும். இன்னும் சில பேர் அவ்வாறு அமர்ந்திருப்பது பார்த்து அவர்களையும் விசாரித்து விட்டு அவர்கள் மலத்தையும் உற்று கவனித்து விட்டு நகர்ந்து போனார். அவருடைய ஒவ்வொரு செய்கையிலும் மிக மிக பிரியம் இருந்தது. பானுகோபன் என்கிற அந்த முதியவருக்கு 80 வயது இருக்கும். ஆனால் 60 வயது உடற்கட்டோடு இருந்தார். கண் பார்வை மிக தெளிவாக இருந்தது. மனிதர்கள் அருகே வர அவர்கள் அதிர்விலிருந்து அவருக்கு பல விஷயங்கள் தெரிந்தன. குறிப்பாக மனிதர்கள் மேலிருந்து வரும் வாசனைகளை வைத்துக் கொண்டே அவர்களது மனோநிலையை சொல்லும் கெட்டிக்காரத்தனம் அவரிடம் இருந்தது. அந்த கோட்டை குழுவுக்கு அவர்தான் தலைவராக இருந்தார். அவரை தலைவர் என்று யாரும் சொல்லவில்லை. நான் தான் தலைவன் என்று அவரும் சொல்லவில்லை. மிக இயல்பாக, இயற்கையாக கூரை மீது பூத்த பூசணி போல இயல்பாகவே அவர் தலைவரானார். எனக்கு வலது கால் வலிக்கிறது, தூங்க முடியவில்லை என்று ஒரு மத்திய வயது ஆள் வர அவன் காலை எண்ணெய் போட்டு உருவி விட்டார். அடே, உனக்கு இரத்த ஓட்டம் சரியாக இல்லையடா. சற்று புளித்த மது அருந்து, இரத்த ஓட்டம் துரிதப்படும். அளவு மிக முக்கியம். அதிகம் சாப்பிட்டால் ஹிருதயம் அதிகம் வேலை செய்யும்படி ஆகிவிடும். ஒரே ஒரு முறை ஒரு குவளை புளித்தக்கள் போதும். ஆனால் எனக்கு மது சாப்பிடும் பழக்கம் இல்லையே, அவன் அடிக்குரலில் கேட்டான். அது மது இல்லை, மருந்து. புளித்த கல்லை தூங்குவதற்காகவும் புணர்ச்சிக்காகவும் சாப்பிட்டால் அது மது. இரத்த ஓட்டத்திற்கு சாப்பிட்டால் மருந்து. பெண் பிள்ளைகள் மாத விளக்காகும் போது தேன் கலந்து கல்லை கொடுப்பதில்லையா? அதுபோலதான் உனக்கும் கொடுக்கிறேன். ஒரே ஒரு குவளையில் உன் கால்வழி சரியாகிவிடும். போய் நீந்தி குளி, எதிர்நீச்சல் போட்டு குளி போ. அவனை முதுகில் அரைந்து எழுப்பினார். அவன் 2 கரணம் அடித்து ஆற்றில் குதித்தான். ஐயா, எதிர்கரையில் 2-3 முதலைகள் இறங்குவதற்கு தருணம் பார்த்து கொண்டிருக்கின்றன. கேசவன் என்ற ஒருவன் பெரியவருக்கு அதை சுட்டி காட்டினான். கேசவா, போய் எதிர்கரையில் ஏறி அந்த முதலைகளை இன்னும் உள்ளுக்குள் விரட்டி விட்டு வா. போ
கேசவன் நீண்ட கழியோடு நீந்தி போனான். கரையில் உள்ள முதலைகள் அவனை பார்த்ததும் சரக்கென்று திரும்பின. இரண்டு அடி அதன் முதுகில் வைத்தான். முதலை துள்ளி கொண்டு பாய அவன் பிளந்த முதலைவாயை அழுத்தி மூடிவிட்டு சற்றென்று விலகி அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராக இருந்தான். முதலை வழிதாங்காமல் புரண்டது, மெல்ல பின்வாங்கியது. புதருக்குள் அது போனதும் மிக வேகமாக வெகு தொலைவில் அவை ஓடுவதை கவனித்தான். பிறகு நீரில் இறங்கி இந்த புறம் வந்தான். இதுதான் கெட்டிக்காரத்தனம். பகைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற நிலையிலேயே அவர்களை நாம் அதட்டி துரத்தி விடுவது நல்லது. அவர்கள் நம்மை தாக்க வரும் வரை நாம் காத்திருப்பது மதியினும். பகைவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்ற உள்ளுணர்வை வளர்த்து கொள்வது மிக நல்லது. அதுதான் நம்மை வாழ்விக்கும். பானுகோபன் என்கிற அந்த பெரியவர் பேசினார். ஐயன் என்ன? ஒரு இளைஞன் அவரை பார்த்து கேள்வி கேட்க துவங்கினான். பானுகோபன் அவன் பக்கம் திரும்பினார். மீன்கள் நமக்கு பகைவர்களா நண்பர்களா? எதனால் கேட்கிறாய்? மீன்களும் கடிக்கின்றனவே. நான் கால் மாற்றி துள்ளி குதிக்க வேண்டியிருக்கிறதே என்று அவன் சொல்ல எல்லோரும் ஓவென்று சிரித்தார்கள். கால் மாற்றாதே, கடிக்கட்டும். மீன்கள் உன்னை துன்புறுத்துவதற்காக கடிக்கவில்லை. அவை உன்னுடைய உடம்பில் உள்ள காயங்களின் பொறுக்குகளை நீக்குகின்றன. மீன் வாய் வைத்த காயம் வெகு சீக்கிரம் மாறும். மீன் கடிக்கு கால் மாற்றாதே, வெறுமனே காட்டிக்கொண்டு. மீன்கள் பொதுமக்கள் போல, அவை அரசனை தொந்தரவு செய்யத்தான் செய்யும். எதிர்த்து பேசும், ஏதேனும் இறைஞ்சும், கொடு என்று பிடுங்கும். அரசன் மறுக்கலாமோ? அரசன் மக்களுக்கு கொடுப்பது நல்லது. பொதுமக்களின் பேச்சும் வருகையும் அரசனுக்கு மெல்லிய தொந்தரவாகத்தான் இருக்கும். இருப்பினும் அதை அவன் சகித்து கொள்ளத்தான் வேண்டும். மறுதளிக்க கூடாது. ஏனெனில் ஒரு அரசனின் மனக்காயத்தை பொதுமக்கள் தான் ஆற்றுகிறார்கள். அவர்களை பார்க்கும்போது, அவர்களின் கூச்சலை பார்க்கும்போது அரசன் சந்தோஷமாகின்றான். மக்கள் மீன்களை போன்றவர்கள், தோல் பொறுக்குக்காக காத்திருப்பவர்கள். பாவம், அவர்களுக்கு அது போதும். அவர் பேசுவதை அத்தனை பேரும் சூழ்ந்திருந்து கேட்டார்கள். ஒருவன் மெல்ல எழுந்து வந்து பானுகோபன் ஐயாவன் கால் தொட்டான். எத்தனை அழகாக சொல்கிறீர்கள்! வாழ்நாள் முழுவதும் இந்த உவமை எனக்கு மறக்காது. உங்களிடம் உள்ள அற்புத திறமையே ஒவ்வொரு விஷயத்தையும் உவமையோடு பேசுவதுதான். பிரிக்கவே முடியாத, பிசிரே இல்லாத உவமைகள் உங்களிடமிருந்து எப்படி வருகின்றன? நீங்கள் எங்களின் தலைவராக கிடைத்தது எங்களது பாக்கியம். அனைவரும் குளிப்பதை தொடரலாம். பானுகோபன் மெல்லிய சிரிப்போடு சொல்ல அவர்களும் துள்ளி குதித்து கொண்டு மறுபடியும் நீரில் குதித்தார்கள். வளைந்து வளைந்து நீராடினார்கள். அங்குள்ள ஒருவனை அழைத்து, நகுலா, ஏன் உனக்கு மார்பு படம் அகலமாக இல்லை? இடுப்பு பக்கம் ஏன் இவ்வளவு சதை இருக்கிறது? பிருஷ்டத்தை ஏன் இவ்வளவு உருண்டையாக வைத்திருக்கிறாய்? எப்படி உன்னால் ஓட முடியும்? அதிகம் சாப்பிடுகிறாய் நகுலா. கோலை கழுத்தில் போட்டு இரண்டு கைகளையும் இரண்டு பக்கம் கோல் மீது போட்டு வலதும் இடதுமாக திரும்பு. இடுப்பு தசை குறையும். கைகளின் கனத்தால் கழுத்துக்கோள் இறுக்கமாக தோளில் விழ மார்பு படம் பெரிதாகும். மூச்சு சீராக விட்டு கொண்டே திரும்புதலை செய். ஒவ்வொரு அசைவும் மூச்சும் மிக இணையாக இருத்தல் அவசியம். மூச்சை கவனித்துக் கொண்டே இரு. பிறகு இடுப்பு பயிற்சி செய்துவிட்டு குளிக்கலாம். அடே, நீ மேலேறு. உன் கால்களில் வலுவு குறைவாக இருக்கின்றன. அதிக தூரம் ஓடுவதால் உன் கால்கள் இழைத்து விட்டன என்று நினைக்கிறேன். ஓடுதல் மட்டும் பயிற்சி இல்லையப்பா. கால்களில் உரம் இருக்க வேண்டுமெனில், அடிக்கும் போது தாங்க வேண்டுமெனில் நல்ல வலிவும் இருத்தல் அவசியம். 100 முறை உட்கார்ந்து எழுந்திரு. இன்னொருவனை பார்த்து, அடே, உன்னுடைய விரைகள் என்ன பெரிதாக இருக்கின்றன. நீ தவறாக உட்கார்கிறாய் என்று நினைக்கிறேன், அல்லது உனக்கு சரியாக கோமணம் கட்ட தெரியவில்லை. அதன் மீது கவனம் வையடா. ஆள்மொக்கை பஸ்பம் செய்து உனக்கு ஒரு லேகியம் தருகிறேன். உன் உடம்பில் உள்ள நீரை சற்று அது ஒற்றச் செய்யும். எண்ணெய் தேய்த்து விட்டு குளிப்பது என்பது முட்டாள்தனம். குளித்து நடுவே எழுந்து எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள். முதலில் வாசனை பொடியால் உடம்பை சுத்தம் செய்யுங்கள். பிறகு நன்றால் அலசி குளியுங்கள். பிறகு உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்த்து நன்றாக நீராடுங்கள். இப்போது எண்ணெய் உடம்பு முழுவதும் பரவி இருக்கும். நீர்வட்ட தோல் விரிவடைய எண்ணெய் உள்ளே இறங்கும். இப்போது லேசாக ஏற்றி துடைத்துக் கொண்டு வீடு நோக்கி நடந்து விடுங்கள். இது மழையும் கூதங்காற்றும் நிறைந்த தேசம். எண்ணெய் பசை உடம்பில் இருப்பது மிக மிக அவசியம். அறவே எண்ணெய் பசையை நீக்குகின்ற சோழ தேசத்து முட்டாள்தனத்தை இங்கு செய்ய வேண்டாம். எண்ணெய் இறங்கி தோல் மழுமழுப்பாகவும் அழகாகவும் இருப்பது நல்லது. ஏனெனில் நம்முடைய தோளும் சுவாசிக்கிறது, காற்றை உள்ளிழுத்து விடுகிறது. தோல் சுவாசம்தான் கண்களையும் செவிப்புலனையும் நாசியையும் கூர்மையாக வைக்க உதவுகிறது. தோளில் குறையுள்ளவர்களுக்கு நுகர்வதில், பார்ப்பதில், காது கேட்பதில் குறை இருக்கும். அவர் சிலருக்கு முதுகு தேய்த்து விட்டார், சிலருக்கு கைகள் உருவி விட்டார். அவரும் நீரில் இறங்கி நீந்தி விளையாடினார்.
சிறுவர்களை தோளில் நிற்க வைத்து நீரில் குதிக்க சொன்னார். மணல் மூட்டையின் இடித்தவன் தோல் வலிக்கிறது என்று அவரிடம் சொல்ல, இலை ஒத்தடம் தருகிறேன் என்று சொல்லி யாரையோ இலைகள் பறித்து வர உத்தரவிட்டார். அந்த கூட்டம் குளித்து விட்டு மெல்ல மேலேறியது. சந்தன விழுதை வாழை மட்டையிலிருந்து எடுத்து நாமம் போல நெற்றியில் பூசிக்கொண்டது. உடல் முழுவதும் தடவி கொண்டது. அவர்கள் மூன்று பேராக வரிசையானார்கள். பானுகோபன் ஆரம்பிக்க ருத்ரம் சொல்ல துவங்கினார்கள். கையில் சொம்பு நீருடன், தோளில் முறுக்கி பிழிந்த துண்டுடன், நீர் சொட்டி அலையும் குடுமியுடன், உலர்ந்த வேட்டியுடன், இடுப்பில் இறுக்கிய தர்பை கயிறுடன் ருத்ரம் சொல்லியபடி கோட்டை நோக்கி அவர்கள் நடந்து வந்தார்கள். கணீர் என்ற குரலில் சிவனை துதித்து பாடியபடியே அவர்கள் நடந்து வருவது பார்ப்பதற்கு அந்த இளம் வெயில் நேரத்தில் அற்புதமாக இருந்தது. பெண்கள் அவர்கள் கோட்டை வாசலில் நிற்க மணியடித்தார்கள். குனிந்து கொண்டு ஆரத்தை சுற்றினார்கள். திருஷ்டி கழித்தார்கள். வயதானவர்கள், மத்தியம வயதானவர்கள், இளைஞர்கள், சிறுமிகள் எல்லோரும் விழுந்து வணங்கினார்கள். அங்குள்ள சிறுவர்களையும் கூட எந்த பாரபட்சமும் இல்லாமல் நமஸ்கரித்தார்கள். எங்களை வாழ்த்த வேண்டும் என்பது போல கைகூப்பி நின்றார்கள். ஏனெனில் வந்தவர்கள் அத்தனை பேரும் அந்தணர்கள், சேர தேசத்து முன்குடுமி அந்தணர்கள், எல்லா கலைகளிலும் வல்லவர்கள், இடையறாத இறைவன் புகழை பாடுபவர்கள், மந்திர தந்திர சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள், யாகம் செய்யும் திறமை பெற்றவர்கள், நான்கு வேதங்களையும் கற்றுணர்ந்தவர்கள், ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்கள், வைத்திய சாஸ்திரத்தில் நிபுணர்கள். அது மட்டுமல்ல, அந்தணர்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ளாத தனுர்வித்தையிலும் இந்த சேர தேசத்து அந்தணர்கள் மிகச்சிறப்பானவர்கள். எல்லா விதமான போர்க்கருவிகளையும் பயன்படுத்த தெரிந்தவர்கள். போர் செய்யும் முறை எப்படி என்று மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிறவர்கள். குறிப்பாக அரசகுல சக்திரியர்களை வழி நடத்துபவர்கள். காந்தலூர் சாலை என்கிற இடத்தில் கடிகை ஒன்றை அமைத்து அங்கு பல தேசத்து வீரர்களுக்கு போர் பயிற்சி சொல்லித் தருகிறவர்கள். அதை அற்புதமான பாடத்திட்டமாக மாற்றி 5 வருட பயிற்சியில் மிக சாதாரணமான ஆளை கூட மிகச்சிறந்த தளபதியாக மாற்றக்கூடிய வல்லமை உடையவர்கள். எந்த எதிரிக்கும் அஞ்சாதவர்கள். தங்களுடைய கூட்டம் சிறக்க எந்த தியாகத்திற்கும் தயாராக இருப்பவர்கள். கட்டுப்பாடு மிக்கவர்கள். தலைவனுக்கு அடங்கி நடப்பவர்கள். மிகவும் சந்தோஷமானவர்கள். மற்றவரையும் சந்தோஷப்படுத்துபவர்கள். பெண்களின் மீது ஆர்வம் உள்ளவர்கள். அவர்களை உண்மையாக ஆழமாக காதலிக்கிறவர்கள். அவர்களை ஆதரிக்கிறவர்கள். பெண்களுக்கு ஆபத்து என்றால் சகலமும் முதறி அந்த இடத்தில் கம்பீரமாக ஆபத்தை உடைத்தெறியும் வேகத்தோடு வந்து நிற்பவர்கள். சேர தேசத்து அரசனாலும், பாண்டிய தேசத்து மன்னனாலும், சோழ தேசத்து சக்கரவர்த்தியாலும் வணங்கி போற்றப்பட்டவர்கள்.